சிறுதானியத்தில் ஒன்று கம்பு. இது வந்து நம்ம பாரம்பரியமாக நம்ம வந்து நம்ம தாத்தா காலத்தில் அம்மா காலத்தில் அம்மா காலத்துலலாம் நம்ம இப்படி நம்ம இதை வந்து தான் சாப்பிட்ருக்கோம். நல்ல உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா மசில்ஸும் நல்லா இறுக்கமாகவும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா வெயிட்டும் அதிகம் உழுகாது, உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி சொல்லலான்னு பார்ப்போம். ஒரு கப்பு எடுத்திருக்கேன், இதோடைய அளவு வந்து 200 கிராம். இதை வந்து பவுலில் போட்டுக்குருவோம். இதை தண்ணி ஊற்றி நல்லா 2-3 தடவை நல்லா கழுவிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவணும். அதில் வந்து கம்பில் வந்து நிறைய டஸ்ட்டுகள் இருக்கும், அதனால் நம்ம பிசைஞ்சு விட்டு கழுவுனோம்னா நம்மளுக்கு வந்து டஸ்ட்டுகள்லாம் மேலே ஏறி வந்துடும். இப்போ நல்லா 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நல்லா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கம்பு முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம ஊற வச்சுருவோம். நம்ம வந்து தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊற வச்சாலும் ஓகே தான், இல்லை டைம் வந்து ஒரு 8 மணி நேரம் ஊறணும். இப்போ கம்பை வந்துப்பா நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம், ஒரு 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்தோம், நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம், ஒரு ஜல்லடை வச்சுக்கிடுவோம், கொட்டிடுவோம். வெள்ளை வேஷ்டி எடுத்துருக்கேன், மெல்லிசானது, நல்லா துணியில் நல்லா தண்ணியில் நினச்சாச்சு. இப்போ இந்த கம்பை வந்து இதில் போடுவோம், துணியில் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை வந்து பொட்டணம் போட்டுருவோம். இப்போ ஒரு துணியை வச்சு இதை நல்லா கட்டிக்கணும். இப்போ நம்ம வந்து கம்பை வந்து மூட்டை போட்டாச்சு. இப்போ இதை வச்சுருவோம், வச்சுட்டு இதை மூடி வச்சு ஒரு 8 மணி நேரத்துக்கு நம்ம வந்து கம்பை ஊறின கம்பை ரெஸ்ட்டில் வச்சுருவோம், நல்லா முளைக்கட்டிடும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கட்டுறேன். இப்போப்பா கம்பை வந்து நம்ம முளைக்கட்டை வச்சுருந்தோம். இப்போ நல்லா முளைக்கட்டிருச்சு, வெளியே பாருங்கள், நல்லா வேர் நல்லா விட்டு வந்திருக்கு. இப்படி முளைக்கட்டின சிறுதானியத்தை சாப்பிட்டோம்னா நிறைய மினரல்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு நல்லா புரோட்டீன் கிடைக்கும், நல்ல நார்ச்சத்து நம்மளுக்கு நிறைஞ்சு கிடைக்கும், நல்லா நம்மளுக்கு மலச்சிக்கல் இருக்காது, நல்லா ஆரோக்கியமாக இருப்போம். இப்போ முளைக்கட்டின கம்பு வந்து நான் 2 கப்பு எடுத்திருக்கேன். இந்த 2 கப்பு இதை வந்து நம்ம இதை வந்து இப்போதைக்கு நம்ம சமைப்போம். மீதியை வந்து நம்ம இதை வந்து நம்ம காய போட்டுருவோம். ரூமுடைய டெம்பரேச்சரில் துணி விரிச்சிருக்கோம், வயல் துணி நல்லா இதை வந்து இதில் போட்டுக்கோம். இதை வந்து நல்லா விரிச்சு விட்டுருவோம். நிழலில் வச்சிடணும், வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த முளைக்கட்டினுடைய வேர்கள் வந்து வெயிலில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து சத்து கிடைக்காது, அதனால் நிழலில் தான் வைக்கணும். நிழலில் வச்சு ஒரு 2 நாளைக்கு நல்லா காய விட்டுருவோம். காஞ்ச பிறகு உங்களுக்கு இதில் ரெசிபி செஞ்சு காட்டுறேன். இப்போ நாம் வந்து 1 கப்பு முளைக்கட்டிய கம்பு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கிட்டோம்னா அடுத்த ரெசிபிக்கு நம்மளுக்கு தேவைப்படும்பா. அதனால் நம்ம இப்படி முளைக்கட்டின கம்பை இப்படி பாக்ஸில் போட்டு நம்ம இதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கலாம். தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து நம்ம ரெசிபி செஞ்சுக்கலாம். இப்போ நான் 1 கப்பு கம்பு எடுத்திருக்கேன், முளைக்கட்டின கம்பு. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை மூடி போட்டு மிக்சியில் 1-2 பரபரன்னு அடிச்சு கொண்டு வரேன். மிக்சியில் வந்து நம்ம 2 சுற்று அடிச்சிருக்கோம், இப்படி பரபரன்னு இருக்கணும். இது இப்படியே இருக்கட்டும். இப்போ அம்மா வந்து துவரம் பருப்பு எடுத்துருக்குறேன்ப்பா. இந்த துவரம் பருப்பு வந்து ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு 50 கிராம் ஒரு பிடி அளவுக்கு எடுத்துக்கிடுவோம். இதை வந்து ஒரு பவுலில் போட்டுக்கிடுவோம். இதை நல்லா வாஷ் பண்ணிக்கிடுவோம். இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம வந்து குக்கரில் போட்டுக்கிடுவோம். ஒரு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், சின்ன வெங்காயம் ஒரு 5 பீஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ சின்ன வெங்காயத்தை ஒரு 5 பீஸு நறுக்கி போட்டாச்சு. இப்போ வந்து தக்காளி எடுத்திருக்கோம், ஒரு தக்காளி, மீடியமான தக்காளி. இதை நம்ம நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ பல்பூண்டு எடுத்திருக்கேன், இந்த பல்பூண்டு ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கேன். இதை நம்ம நறுக்கி போட்டுக்கிடுவோம். பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்குவோம். இப்போ நம்ம பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக பெருங்காயப்பொடி போட்டுவோம், நல்லா வாசமாக இருக்கும். இதை மூடி போட்டுருவோம். கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ 2 விசில் ஹைலையும் 1 விசில் ஸ்லோலையும் வேக விடுவோம். விசில் தம் அடங்கினவுனே ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போப்பா அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். இப்போ இந்த கப்பில் தான் நான் முளைக்கட்டின கம்பு எடுத்திருந்தோம். இதே இதில் அதே கப்பிலையே அதே அளவில் நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ தண்ணி கொஞ்சம் லைட்டாக சூடாகட்டும். இப்போ நம்மப்பா கம்பை வந்து முளைக்கட்டினதை நம்ம அதை வந்து 1-2 மிக்சியில் அடிச்சிருக்கோம். இதை வந்து இதில் போட்டுக்கிடுவோம்.
தண்ணி கொஞ்சம் சூடாயிருச்சு, நல்லா உதிரியாக இருக்குது, உதுத்து விட்டு இப்படி போட்டுக்கிறோம். இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம், நல்லா கலந்து நல்லா வேக விட்டோம்னா தான் நம்மளுக்கு சீக்கிரமாக நல்லா வேகும், லேட்டாக நம்மளுக்கு வந்து ஒரு பக்கமாக இருந்து அடி பிடிச்சிடும். அப்போ அம்மா வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன், கம்பு வந்து நல்லா வேகணும், இன்னும் நம்மளுக்கு கொதி ஒன்றும் வரலை, அதனால் இன்னும் 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோ, மொத்தம் 2.5 கப்பு தண்ணி. இப்படி வேகலைன்னா நம்மளுக்கு வந்து சுடுதண்ணி வச்சுக்கிறணும், சுடுதண்ணி வச்சு நம்ம தேவைப்பட்டால் நம்ம ஊற்றிக்கிறோம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ இதை இப்படியே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்பப்போ நம்ம வந்து கிண்டிக்கிறோம், அல்லாட்டா கீழே வந்து உங்களுக்கு அடி பிடிச்சிடும். இப்போ நம்ம மூடி போட்டு 15 நிமிஷத்துக்கு மீடியத்தில் வச்சு வேக விடுவோம், அப்பப்போ நம்ம வந்து கிண்டி விட்டுக்கிறணும். இப்போ நம்ம மூடியை ஓப்பன் பண்ணுவோம், நல்லா திறந்தவனேப்பா நல்லா கம்பு உடைய, முளைக்கட்டின உடைய கம்பு உடைய நல்ல ஒரு நறுமணம், நல்ல ஒரு வாசம். இப்போ இன்னும் கொஞ்சம் வேகணும், இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இன்னும் பாதி நல்லா வெந்திருச்சு, இன்னும் கொஞ்சம் வேகணும், இன்னும் கொஞ்சம் ஸ்லோவில் வச்சே நம்ம இன்னும் 10 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். இப்போ நம்ம 15 நிமிஷம் நம்ம ஸ்லோவிலே வச்சு நம்ம கம்பஞ்சோரை வேக விட்டுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம், நல்லா உங்களுக்கு தண்ணி ஃபுல்லாக நல்லா வத்திருக்கு, கொஞ்சம் தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட் போட்டுக்கிறோம். இப்போப்பா கம்பஞ்சோறு நல்லா வெந்துருச்சு, இது கொஞ்சம் சூடாக இருக்குது, இது கொஞ்சம் ஆறக்கும். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கோம், 1 ஸ்பூன் மல்லி போட்டுக்கிடுவோம், மல்லி விதை, 1 மிளகாய் போட்டுக்கிடுவோம், 1/2 டீஸ்பூன் சீரகம் போட்டுக்கிடுவோம், 1/2 டீஸ்பூன் மிளகு போட்டுக்கிடுவோம், இதை நல்லா வறுத்துக்கிடுவோம். இப்போ இதை வந்து வறுத்தாச்சு, இதை வந்து மிக்சியில் நம்ம போட்டுக்கிடுவோம். இப்போ இதை வந்து மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். இப்போ நம்ம பருப்பை வேக வச்சுருந்தோம், விசில் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணுவோம். பருப்பு நல்லா மசிஞ்சிருச்சு. முருங்கை கீரையை நம்ம அம்மா வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், முருங்கை கீரையை. இப்போ இது முருங்கை கீரையை போட்டுக்கிடுவோம். சீரகம், மிளகு, மல்லியெலாம் போட்டிருந்தோம் இல்லையா, இதை இதில் போட்டுக்கிடுவோம். தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட்டு போட்டுக்கிடுவோம், மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு கீரை வேகிற அளவுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். லைட்டாக வெந்துக்கிட்டு வருது, இன்னும் 5 நிமிஷத்துக்கு மட்டும் லைட்டாக வேக விடுவோம், ரொம்ப நேரத்துக்கு வேக விடாது. கீரை மொத்தத்திலே நம்ம வந்து 5 நிமிஷத்துக்கு தான் வேக விடணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து கீரையோடைய சத்துக்கள் நல்லா கிடைக்கும், அந்த நிறமும் அப்படியே கலர் மாறாமல் இருக்கும். இப்போ நம்ம வந்து 5 நிமிஷத்துக்கு கீரையை போட்டு வேக விட்டுருக்கோம். முருங்கை கீரையை 1/4 டீஸ்பூன் நெய் போட்டுக்கிடுவோம். நல்லா முருங்கை கீரைக்கும் இந்த நெய்க்கும் நல்லா காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல ஒரு டேஸ்ட்டும் கிடைக்கும். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, கம்பஞ்சோறு தொட்டு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமான முருங்கை கீரை சாம்பார் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம கம்பஞ்சோரை எடுத்துருவோம். இப்போ இதை வந்து நம்ம வந்து முருங்கை கீரை சாம்பாரை ஊற்றிக்கிறோம். வெயிட் லாஸ் மணக்க மணக்க கம்பஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் இந்த முருங்கை கீரை சாம்பாருக்கும், இந்த கம்பஞ்சோறுக்கும், இந்த முளைக்கட்டின கம்பஞ்சோறுக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குப்பா. இது வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை வந்துப்பா நம்ம வந்து லஞ்சுக்கு எடுத்துக்கலாம், இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம். நம்ம முளைக்கட்டி நம்ம இது இந்த கம்பஞ்சோறு ஆக்கினதுனால அவ்வளோ ஒரு இனிப்புத்தன்மை, நல்ல ஒரு டேஸ்ட்னாலும் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் முளைக்கட்டி இந்த கம்பஞ்சோறு ஆக்கி பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுப்பா, அப்பாடா அப்பாடா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது, அவ்வளோ ஒரு மனமாகவும் இருக்குது, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா, டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. நம்ம பாடியில் உள்ள நல்ல வெயிட்டும் நல்லா குறையும், வெயிட் லாஸுக்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். நம்ம மசில்ஸும் இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா மசில்ஸும் நல்ல லூஸான மசில்ஸ்லாம் நல்லா டைட்டு கொடுக்கக்கூடியது இந்த கம்பஞ்சோறு. நம்மளுக்கு வந்து வெயில் காலமாக வந்துருச்சு, அதனால் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ரேட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம், பாய்.